Hi, hello friends. Hello, everyone. Welcome to Like and Share with SK. Matram, naan ungalude SK. So, nama innikku endha thiraipadatha pathi paaka pora appdin paathina indha thiraipadam pona varam November 26 ஆம் தேதி Amazon Prime OTT தளத்தில் வெளியான ஹாரர் திரைப்படமான 13 நம்பர் வீடு திரைப்படத்தின் மூவி ஓவர்வியூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் friends. First, இந்த 13 நம்பர் வீடு திரைப்படத்தோட கதை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்தலாம். அஞ்சு IT ப்ரொஃபஷனல்ஸ், மூணு பசங்க ரெண்டு பொண்ணுங்க, அவங்க தன்னுடைய பழைய வீடு காலி பண்ணிட்டு புது வீடுக்கு போறாங்க. அது ஒரு பேய் வீடு, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரு பேய் கதை இருக்கு. வழக்கமா நீங்க பேய் படம் பாப்பீங்களா, எல்லா பேய் வீடுக்கு முன்னாடி ஒரு பேய் கதை இருக்கும். அதே மாதிரி இந்த பேய் வீடுக்கு முன்னாடி ஒரு பேய் கதை இருக்கு. இப்ப ஆளுங்க வந்து வழக்கம் போல வந்து பேயெல்லாம் ஒண்ணுல சும்மா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு ரொம்ப அமாவசியமான சம்பவம் நடக்குது, ரொம்ப பயந்து போறாங்க. சோ இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒருத்தன் பின் ஒருத்தரா வந்து இறந்துகிட்டே இருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி பின்னணி என்ன, உண்மையிலேயே வந்து பெயினா இந்த வேலையெல்லாம் பண்றான், இல்ல மனுஷன் தான் பண்றானா, இல்ல ஏன் பண்றான், எதுக்கு பண்றான், யாராவது உயிர் பயிற்சாங்க அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பான ஒரு ஜாலியான கதை இந்த 13 நம்பர் வீடு. சோ 13 நம்பர் வீடு திரைப்படத்திலேயே பிளஸ் அண்ட் மைனஸை பத்தி பார்ப்போம். இந்த திரைப்படத்திலே பிளஸ் பார்க்கும்போது இயக்குனர் வி கதிரேசன் அவரோட திரைக்கதை டுஸ்டுகுமார் டெஸ்டுக்குடன் திரைப்படத்தை வந்து உயிர் போட வச்சிருக்க முயற்சி பண்ணிருக்காரு. இந்த திரைப்படத்துல நிறைய காட்சிகள் வந்து நம்ம இங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கும். இந்த திரைப்படத்துல வர ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் சில இடத்துல கெஸ் பண்ற மாதிரி இருக்கும், சில இடத்துல கெஸ் பண்ற மாதிரி இருக்காது. சோ கொஞ்சம் மிக்சடா இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப திறமையா பயன்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்விஸ்ட வந்து கொஞ்சம் அழகா வச்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொஞ்சம் உயிர் போட வந்து நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு உதவி இருக்கு. அந்த ட்விஸ்டுக்கு இன்பிட்வீன் வந்து நம்ம பார்க்க சம்பவம் வந்து எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. நிறைய பேய் படங்கள் பார்த்தாலும் திரைப்படம் வந்து எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஃபீல வந்து நிறைய இடத்துல கொடுக்குது. அண்ட் திரைப்படத்துல என்ன பிளஸ் பாயிண்ட் சொன்னாலும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எஃபெக்டிவா பயன்படுத்திருக்காங்க. அந்த ஹாண்டட் எஃபெக்ட்ஸ் வர இருக்காங்க. ஏன்னா இது ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம், மொத்தமா ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. சோ படத்துடைய பெருமளவு நேரம் வந்து ஒரே வீட்டுல எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஆன்சர் எஃபெக்ட்ஸ்க்காக வந்து பயன்படுத்துற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா பயன்படுத்திருந்தாங்க. அதுக்கு கேமரா ஆங்கிள்ஸ் வந்து ரொம்ப அழகா பயன்படுத்திருந்தாங்க. மியூசிக் வந்து ரொம்ப சிறப்பா பயன்படுத்திருந்தாங்க. சோ அந்த ஆன்சர் எஃபெக்ட் வந்து நம்ம கூட சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு, நம்ம பயமுறுத்த வச்சிருக்காங்க. சோ அதுக்கு இந்த டீம் நான் மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சிருக்கேன். நடிகர்ல பொறுத்தவரை ரமணா, சஞ்சீவ், வர்ஷா போலம்மா, ஐஸ்வர்யா கவுடா, பிரவீன் பிரேம் இவரை வந்து அந்த அஞ்சு ஐடி ப்ரொஃபஷனல் பண்ணிருக்காங்க. பிரவீன் பிரேம் அண்ட் சஞ்சீவோட காம்படின் திரைப்படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பலத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ரமணாவோட ஆக்டிங் வந்து அவரு தான் லீட் ரோல் நடிக்கிறார் அப்படிங்கிறப்போ அவரோட ஆக்டிங் வந்து திரைப்படத்துக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்குது. அந்த திரைப்படத்துல மைனஸ் பார்க்கும்போது முதல் 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோ போற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு ட்விஸ்டுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஜம்ப் ஸ்கேர்ஸ் சில இடத்துல வந்து நம்ம யோசிக்கிற இடத்துல வச்சு நம்ம பயன்படுத்திருக்காங்க. பட் பல இடத்துல நம்மள வந்து நம்ம இங்கதான் வரும் அப்படின்னு நினைப்போம், இங்கதான் வந்திருக்கு. ஸோ அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பயன்படுத்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம சில பிளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குதான் செய்யுது. ஏன்னா அந்த திரைப்படம் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல வந்து இவ்வளவு குறைவான ஆட்களை வச்சு இந்த திரைப்படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இது பண்ணதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். இந்த திரைப்படம் வந்து காமன் ஆடியன்ஸ் கண்டிப்பா ஜாலியா பார்க்கலாம். பட் நிறைய திரைப்படம் பாக்குறவங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் செழிப்பு தட்டுவா தான் உண்மை. பட் காமன் ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை மிஸ் பண்ண பாருங்க. 13 நம்பர் வீடு 2020. ஐ ஹோப் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நம்மளை பிடிச்சா மறக்காம சின்ன லைக் பண்ணி சப்போர்ட் பண்றேங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள், இந்த திரைப்படத்தை பற்றிய கருத்துக்கள் வரவேற்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. இதே மாதிரி வர திரைப்படத்தை பத்தி நான் பேச விரும்புனீங்கன்னா அதுக்கு நான் மறக்காம கமெண்ட் தெரிவிங்க, கண்டிப்பா பண்றேன். ஓகே டன். ஸோ இதே மாதிரி வர நல்ல சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான மூவி வருடன் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் உங்களிடம் வந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்களை எஸ்கே. பி சேஃப், டேக் கேர், பை, சியர்ஸ், தேங்க்யூ. நல்லவர்களை கற்போம், கற்பிப்போம்.